ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் இயேசுவே ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நீங்கள் விரும்புகிற உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் இறைவன் சந்திப்பாராக. எல்லாவற்றுக்கு மேலாக நம்மை ஆவிக்குரிய விதத்திலே அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வழிநடத்துவாராக. ஜபம். அன்புள்ள ஆண்டவரே, நல்ல வேளைக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ராஜனே, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று அருமையான மகள் பார்த்து நீர் சொன்னீரே. உம்மை இந்த இன்டர்நெட் வழியாகவும் நாங்கள் இருந்த இடத்தில் இருந்தேயும் உமை தொழுது ஒழிகிறும்படியாய் எங்களுக்கு ஒரு சாக்கியம் கொடுத்திருக்கிறீரப்பா. எங்களை நினைவானது எல்லாமே உமை நோக்கி இருக்க கிருபிதாலும் சாமி, எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியார் பாடுகிற பாடல், வாசிக்கிற தேவ வசனம், ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரம் எல்லாவற்றோடும் உடைய கிருபை இருக்கட்டும். இவை எல்லாவற்றையும் அன்பாய் கேட்கிறோம் சுவாமி, ஆமேன். ஒரு பாடலில் இருந்து பாட கேட்போம். எந்த பாவ பாரம் எல்லாம் தாமே தூமந்து, எந்த பாவ பாரம் எல்லாம் தாமே தூமந்து, எந்த கிளை பாரூர் ஏற்று வந்ததா என் பாவம் நீங்கிட்டே, என்ன சந்தோஷம் என் ஜீவியத்திலே, என்று மாறிடா அன்பு காட்டினா என்றும் பாடுவேன் என் நேசரேசுவே, ஏற்று வந்ததால் என் பாவம் நீங்கிட்டே, என்ன சந்தோஷம் என் ஜீவியத்திலே, என்னில் ஏதும் மீதி ஒன்று இல்லையாயினும், என்னில் ஏதும் மீதி ஒன்று இல்லையாயினும், எந்த ஏற்று என்னை தேடி நாடி வந்தாரே, ஏற்று வந்ததா என் பாவம் நீங்கிட்டே, என்ன சந்தோஷம் என் ஜீவியத்திலே, என்று மாறிடா அன்பு ஆட்டினா என்று பாடுவேன் என் நேசரேசுவே, ஏசு வந்ததா என் பாவம் நீங்கிட்டே, ஏசு வந்ததா என் பாவம் நீங்கிட்டே, என்ன சந்தோஷம் என் ஜீவியத்திலே, பாவியிலும் பீரரான பாவியாம் என்னை, பாவியிலும் பீரரான பாவியாம் என்னை, பரிசுத்தமாக்க வந்து தேடி வந்தாரே, ஏசு வந்ததார் என் பாவம் நீங்கிட்டே, என்ன சந்தோஷம் என் ஜீவியத்திலே, என்று மாறிடா அன்பு காட்டினா என்று பாடுவேன் என் நேசரேசுவே, ஏசு வந்ததா என் பாவம் நீங்கிட்டே, என்ன சந்தோஷம் என் ஜீவியத்திலே.
வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷகம் 3:22. இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோட சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். சாலிம் ஊருக்கும் சமீபமான ஐனோன் என்னும் இடத்தில் தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவரிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோவானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவருக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான், நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அறியே என்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணம் ஆயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஆண்டவராமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் அருமை தெய்வமே, இம்மட்டுமாய் எங்களை காத்து வழி நடத்தின தெய்வமே, உமக்கு நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. வாக்குவாதம் வந்தால் கூட சீஷர்கள் மத்தியிலே, என் தெய்வமே அவர் பெருக வேண்டும் நான் சிறுக வேண்டும் என்று உம்முடைய தாசன் அழகாக கூறியிருக்கிறாரே சுவாமி. அவிதமாகவே எங்களை உருவாக்கி தார். நீர் பெருக வேண்டும் சுவாமி. உம்மை அறிகிற அறிவிலே லட்சோப லட்சோப மக்கள் உம்மண்டை வருவதற்கு நீ கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. சுவாமி, நீ சிலுவையிலே சிந்தின அந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தின் மகிமை மக்கள் கண்டுகொள்ள கிருபைதாரம் ஐயா. எல்லாவற்றையும் படைத்த என் தெய்வமே, எங்களை மீட்பதற்கு அவற்றையெல்லாம் துறந்து ராஜனே, இவ்வளவு பாடுகள் பட்டு எங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறையா. ஆனால் மீட்டுக்கொள்ளப்படாத ஜனங்கள் கோடான கோடி ஜனம் இந்த உலகத்திலே எங்கள் தேசங்களிலே இருக்கிறதாப்பா. இரக்கம் பாராட்டும் ஐயா. முனிதாசர்கள் உலகம் எங்கும் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறார்கள் ஐயா. அந்த முயற்சிகளை எல்லாம் நீ ஆசீர்வதிக்கும்படியா செவிக்கிறேன். அநேக மக்கள் உம்மை கண்டுகொள்ள கிருபைதான். இந்த சின்ன ஊழியத்தையும் ஒரு சிறு காரியமாக பயன்படுத்தி அநேக ஆத்மாக்களை நீ சந்திக்கும்படியாய் செவிக்கிறேன் சுவாமி. தெய்வமே,
எங்கள் தேசங்களை சந்தியும் ஐயா, நீ பெருக கிருபை செய்யும். எங்களோடு உடைய கிருபை இருக்கட்டும். இதோ வியாதியிலிருந்து விடுதலையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வறுமை கோட்டுக்கு கீழாக கோடான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களப்பா. ராஜனே, உண்மை அறிகிற அறிவிலே அவருடைய வறுமைகள் எல்லாம் நீக்கப்பட, வறுமைகள் நீங்கி மக்கள் சுபிட்சமாய் வாழ கிருபைதான் சுவாமி. குழந்தை இல்லாத பாக்கியம், சந்ததி இல்லையே என்று ஏங்குகிற கூட்டங்கள் உண்டு அப்பா. இரக்கம் பாராட்டும், நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். கொள்வதா வேட்டினை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இரக்கம் பாராட்டும், எங்கள் தேவைகளை சந்தியும். எங்களுடைய பொருளாதார கஷ்டங்கள் அனைத்தையும் இது அறிவீர், எல்லாவற்றையும் மாற்றி போடும். எங்களுக்கு நல்ல சிந்தனைகளை கொடும், நல்ல ஒரு சுவாபங்களை கொடும். ஒவ்வொரு குடும்பத்தோடும் கேள்வி இருக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஐயா. அவரவர்கள் உண்மை அறிந்த பிள்ளைகள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ, சொந்த இல்லங்களிலே வாழ அனுகிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். என்னுடைய போக்குவரத்திலே உடைய கிருபை இருக்கட்டும் சுவாமி. என்னுடைய கடமைகளிலே உடைய கிருபை இருக்கட்டும் சுவாமி. இதில் பங்கு பெற்ற ஒவ்வொரு மக்களையும் அமிதமாய் ஆசீர்வதிக்க முடியாமல் ஜெபிக்கிறேன் சுவாமி. என் தெய்வமே, இரக்கம் வராட்டும், இரக்கம் வராட்டும். எங்களோடு உடைய கிருபை இருக்கட்டும், எல்லா மக்களோடும் கிருபை இருக்கட்டும். ஆசீர்வதியும், கிருபையிலிருந்து வழிநடத்தும். எல்லாவற்றுக்கு மேலாக ஆவிக்குரிய பிரகாரமாக எழுந்து பிரகாசிக்க ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்கள் எல்லோரையும் உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இவையெல்லாவற்றையும் அன்பாய் கேட்கிறோம் இயேசு சுவாமி. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா.